ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி ரிசீவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் கானர் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 34 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங், அந்த மாநாட்டுக்கு ஈபாய் வருவாரு. அவரை பார்த்ததும் அந்த அமைதிப்படையோட குருஜி, வந்துட்டீங்களா, நீங்க தானே அரக்கர்கள் அழிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப வாங்க உதவி பண்ணுங்க அப்படின்னதும், நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்ல அப்படின்ட்டு ஈபாய் வெங்கீசிங்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் வந்திருப்பாங்களே புத்த துறவி, அவர் சொல்லுவாரு, இவன் தான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே, இவன் மூலமா தானே அந்த சாவசிங்கோட உண்மை இன்னைக்கு வெளிவந்தது, அவளுக்கான தண்டனையும் கொடுத்தோம், இவன் நல்லது தானே பண்ணியிருக்கான், இதுக்கு மேல எதுக்கு இவனை தண்டிக்கணும் அப்படின்னு கேட்க, ஆஹா முடியாது, இங்கே பாருப்பா வெங்கீசிங், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கேன், அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஈபாய் சொன்னதும், நிச்சயமாக செய்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னதும், உன்னால் அந்த அரக்கர்கள் உலகம் இருக்குல்ல அந்த மலைப்பகுதியை முழுசாக மூடிடணும், என்றைக்குமே அதை திறக்க முடியாமல் பண்ணணும், முடியுமா அப்படின்னதும், நிச்சயமாக என்னால் முடியும், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சரி பிரச்சனை முடிஞ்சது, அவ்வளோதான், இனிமேல் அரக்கரும் வரமாட்டாங்க, கலை உலகமும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஈபாய் சொல்லுவார். நீங்கள் சொன்னது சரியானது தான், இப்படி சுகுமமாக போயிட்டேன்னா ரத்த காயமும் எதுவுமே இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்ட்டு அந்த பெரியவங்க இருப்பாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க. சரி சரி பிரச்சனை முடிஞ்சிச்சுல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கீசிங் தன்னோட டீமை கூப்பிட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஆனால் அமைதிப்படையோட குருஜி அப்படியே முறைச்ச மாதிரி இருப்பார், அவருக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளவுதான், மாநாடு முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன முடிவு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு ஈபாய் கேட்க, அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி, நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன குருஜி, நீங்க என்னையே ஏமாத்திட்டீங்களே, நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னது, சரி சரி கவலைப்படாத, இந்த இதை கூடி அப்படின்ட்டு வெண் ஊத்தி கொடுத்தது, ஜெயாங்கும் வாங்கிக்கிடுவா. சரி, ஆனா உங்களோட உடம்பு அங்க ஐந்தாப்படையில இருக்கிறதா ஜாவ்சிசி சொன்னாரே என்கிட்ட, ஆனா எப்படி அப்படின்னு கேட்டதா, அது போலியான உடம்பு, என் முகத்தை வேற ஒருத்தனுக்கு நான் வச்சிட்டேன் அப்படின்னதும், மத்தவங்களை நம்ப வைக்கணும்ல, அதுவும் இல்லாம அந்த முட்டாள் ஜாவ்சிங்க நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு வெங்கீசிங் சொல்லுவான். ஆமா சி, என் கெட்டதை அழிக்கிறதுலயும் நல்லது இருக்கத்தானே செய்யுது அப்படின்ட்டு ஷென் சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் எதிரியும் புதிரியுமா தானே இருந்தீங்க, இப்ப எப்படி ஒன்னானீங்க அப்படின்னு கேட்டதும் ஒரு ஃபிளாஷ்பேக் கொண்டு போகும். அப்ப வெங்கீசிங் நின்னுகிட்டு இருக்கிற ஷென், நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்ட்டு ஷென் கோவமா வெங்கீசிங் கிட்ட செங்கிலிங்க பக்கத்துல வச்சுட்டு கேட்டதும், இங்க பாரு செங்கிலிங், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம், உன்கிட்ட கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன், நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பிளான் என்ன அப்படின்ட்டு ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருப்பான். அதை இப்ப சொல்லிட்டு, இதுதான் அன்னைக்கு நடந்தது, நான் உதவி பண்ணினேன் அப்படின்ட்டு ஷென் சொல்லுவாரு. ஷென்னும் செங்கிலிங், இவங்க ரெண்டு பேரோட உதவி இல்லை அப்படின்னா என் திட்டம் இன்னைக்கு பாலாயிருக்கும், நல்ல பேர் ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்ட்டு வென் சொல்லலாம். அப்படின்னா அந்த ஈபாய் அவரும் வந்து உங்களுக்கு உதவி தானே பண்ணாரு, அவர் எப்படி திடீர்னு வந்து பண்ணாரு அப்படின்னதும், அவர் பண்ண போய் தான் ஜாசிங்கோட சதி திட்டத்திலிருந்தே நான் அங்கே பத்திரமா வெளியில வந்தேன் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஃபிளாஷ்பேக் போவான். அதில் இவர் ஈபாய் நின்றுக்கிட்டு இருக்க வெங்கீசிங் முன்னாடி வந்து முட்டி போடுவான், உன்னைத்தான் நான் அடுத்த தடவை பார்த்தா கொன்றுவேன்னு சொன்னல, நீ எதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்ட்டு கோவமாக கத்துவார் ஈபாய். நான் இந்த உலகத்து மேலே உள்ள கோபத்தால் நான் தப்பான பாதையில் போயிட்டேன், ஆனால் இப்போ உண்மை என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன், நான் யாரை அழிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் நான் இப்போ நேர்மையாக போய் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன், என் அப்பா அம்மா சாவுக்கு ஒரு மரியாதையை நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் ஏபாய் குறிச்சி அப்படின்னதும், அவனை யோசனையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம், நான் எல்லா படைகள் முன்னாடியும் அவர் பண்ண தப்ப நான் நிரூபிச்சு காட்டணும், அதுக்கு உங்களோட உதவி மட்டும்தான் எனக்கு தேவை, உங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஏபாய் கிட்டே கேட்டதும் அவர் சரி அப்படிம்பாரு. ஏபாய் கிட்ட பேசினது எல்லாத்தையுமே இப்போ வெங்கீசிங் சொல்ல, அப்போ ஷென்னும், ஆமாம் என்னோட அண்ணன் கவுச்சங் தான் தப்பை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற உண்மை எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சா போதும்னு நான் நினச்சேன், அதனால தான் நானும் வெங்கீசிங்கே விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஷென்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் நம்ம எல்லாரும் ஏபாய் குருஜிக்கு தான் நன்றி சொல்லணும், அவரால் தான் இன்றைக்கி எல்லாமே அமைதியாக சுகமமாக முடிஞ்சு போச்சு, அவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒன்றா சேர்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அப்போ வெய்வான் வெங்கீசிங்கை பார்த்துட்டு, நான் தான் திட்டம் போடுறத கில்லாடி நினைச்சா, நீங்க என்ன விட திட்டம் போடுறதுல கில்லாடியா இருக்கீங்களே வென் சகாதரா அப்படின்னு சொல்ல அவனா சிரிப்பான். ரொம்ப நல்லது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஊசி இப்ப அவனோட கேள்வியை கேட்பான். இதுங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சாவசி ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு கவலையோட ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பான், அவன் மனசு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான், ஆனா அதை செங்கிலிங் நல்லாவே வாட்ச் பண்ணி இருந்துவான். சொல்லுங்க உஷி, உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னதும், நீங்க பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்காக அந்த சாவசிங் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு அவனை உயிரோட நீங்க விட்டீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கான காரணம் தேலரசன் தான், தேலரசனும் நானும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், அவன் டெங்குவான் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தான் இந்த நாள் வரைக்கும், அவனை நான் குணப்படுத்தி காட்டணும் அப்படின்னா நீங்க என் அப்பாவை ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு தேலரசன் என் கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான், அதனாலதான் சரி அப்படின்ட்டு அந்த 10 தலைப்பே அரக்கர்கள் எல்லாருமே இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க, தேலரசன் கட்டுப்பாட்டுல நான் இந்த ஒப்பந்தம் போட்டதால என்னோட அந்த 10 பேர் பேய்களும் வெளியில வந்துட்டாங்க, அந்த டென்குவானும் சரியாயிட்டான், அவனுக்கு அவங்க அப்பாவோட உயிர் முக்கியமா இருந்துச்சு, நானும் சரின்ட்டு விட்டுட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் சாவசிங்கோட உண்மைகள் வெளிவகத்துக்கு தெரிஞ்சாலே போதும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வெங்கீசிங் சொல்லுவான்.
ஜாவ் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாயிருப்பான். அதே நேரம் இங்கே தேலரசனையும் ஜாவ் சிங்கையும் காட்டுவாங்க. ஜாவ் சிங் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. அவனுக்கு ஒருத்தவங்க நகை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி நீங்கள் எல்லாரும் போகலாம் அப்படின்னதும் அங்கேருந்து எல்லாருமே எந்திரிச்சு போயிடுவாங்க. எல்லாரும் போனதை பார்த்தா ஐயோ தனியாக தான் மகங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அவர் பேச முடியாமல் தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டுவான். நான் தான் சொன்னேன் என்னை யாருமே ஏமாற்ற முடியாதுன்னு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன்ப்பா என்ன ஏமாற்ற பார்த்தீங்க? உங்களுக்கு நான் உதவி பண்ண வரைக்கும் நான் தேவை. உங்களுக்கு நான் தேவையில்லாத அப்புறம் நீங்கள் என்னை கொன்றுவீங்களா? தகுதியோ இல்லாத எவனுக்காகவோ நீங்கள் என்னை கொல்ல பார்த்தீங்களா? மற்றவங்களை மயக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களோட பிறப்பே இன்னைக்கு வீணா போச்சு இல்லப்பா. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். கலை உலகத்துல மூத்த தலைவரான எல்லாமே உங்க கைக்குள்ள வரும் நீங்க நினைச்சீங்களாப்பா? அது எப்படிப்பா நடக்கும்? நான் அந்த வெண்கேசியும் கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டேன் தெரியுமா? அது உங்களை முதுகுல புத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான். உங்களை யாருமே கொல்லக்கூடாது, ஏன்னா உங்களை கொல்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் மட்டும்தான்ப்பா உங்களை கொல்லணும் அப்படின்ட்டு அவரோட கழுத்தை நெறிப்பான். ஆனா நான் இப்ப உங்களை கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தலைவன் ஆகணும்ல. நான் அந்த கலை உலகத்து தலைவன் ஆகுறத நீங்க பாக்கணும்ப்பா. நீங்க அது வரைக்கும் நீங்க உயிரோட தான்ப்பா இருப்பீங்க. சரி விடுங்க, நீங்க என்னதான் எவ்வளவோ கெட்டது செஞ்சிருந்தாலோ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு நீங்க மட்டும் தானே. நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட நேராவே கேட்டிருந்தானே, இந்த மொத்த உலகத்தையும் நான் உங்க காலடியில கொண்டு வந்திருப்பேனேப்பா. ஏன்பா நீங்க என்னையே ஏமாத்தினீங்க? நான் நீங்க திருந்துறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தேன்ப்பா, ஆனா நீங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கலையேப்பா. ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்த தேநீரை எடுத்து குடிச்சிட்டு ஒரு கோப்பையில ஊத்திட்டு வந்து இந்தாங்கப்பா குடிங்க. நீங்க எத்தனை நாள் எவ்வளவோ சதி திட்டங்கள் திட்டினீங்களா, இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே திட்டாம நிம்மதியா இருங்க சரியா? நான் உங்களை கவனமா நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே அந்த கோப்பா இருக்கும்ல, அது அவரோட வாயில ஊத்து அவர் அப்படியே லைட்டா குட்டிக்கிட்டே குடிப்பாரு. நீங்க உங்களுக்காகவே நான் இருக்கேன்ப்பா, அந்த ஜென்மம் முழுக்க நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவா தேலரசன் ஹக் பண்ணிக்கிடுவான். மறுபடியும் செங்லிங் ஷா அவங்க எல்லாரையும் காட்டுவாங்க. அப்ப செங்லிங் ஷா கிட்ட, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், சொல்லப்போனா நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் உங்களுக்கு. வெஞ்சு தப்பாதான் அரக்கர்களோட தலைவர், நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல, என்னை ஏமாத்திட்டீங்களா குருஜி அப்படின்ட்டு ஷாவ் கிட்ட கேட்டதும் அவனா அமைதியா இருப்பா. ஏப்பா அதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இல்லப்பா, நான் தான்ப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வென் அங்கிருந்து எந்திரிச்சு செங்லிங் பக்கத்துல வந்து நிக்க ரெண்டு பேருமே சேர்ஸ் அடிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், உன்னோட ஷீடன் இருக்கால செங்லிங், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த குத்தூசியை பயன்படுத்தி என்னோட சக்திகளெல்லாம் இலக்க வச்சான் அன்னைக்கு. அதனாலதான் நான் அப்படி ஒரு பொண்ணை மாதிரியே நான் அந்த டைம்ல மாறினேன். லாங்வன் தொழில்நுட்ப கலைகளெல்லாம் நல்லா கத்துக்கிட்டான்ப்பா செங்லிங் அப்படின்ட்டு வென் ஜாவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஜாவுக்கு கோ வந்து வேகமா எந்திரிச்சிருவான். அப்ப நான் கொடுத்த அந்த இயந்திரத்தால தானே இவன் இதெல்லாம் பண்ணிருந்திருக்கான், நீ இவ்வளவு பிளான் பண்ணிருக்க, இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, எதுக்காக நீ இப்படி பண்ண சொல்லு, நீ இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது எனக்கு சந்தோஷம் தானே, ஆனா ஏன் என்கிட்ட சொல்லல, இதுக்கான நான் தண்டனை உனக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஷென் எந்திரிச்சு, ராசிங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் ஊசியும் அவனுக்கு அடிபட்டு இருக்கு, நீ இந்த தண்டனை கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் பயமுடுங்க, நான் உங்ககிட்ட பேசல, நான் இவன் கிட்டதான் பேசுறேன், நான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். சரி நீ என்னோட அண்ணன், நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு வென் கிசிங் சாவ் கிட்ட சொன்னதும் அங்கிருந்து ஒரு குவளை எடுத்து இது ஃபுல்லா நீ குடிக்கணும்டா அப்படின்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி குடிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு வென் கிசிங் அதை வாங்கிக்கிடுவான். அதுக்கப்புறம் வென் கிசிங் சரியா போதையில ராத்திரி நேரம் டே ஜாவ் எங்கனா இருக்க, டே அண்ணா ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அறைக்கு வந்து அப்படியே சேர்ல பொத்துன்னு உட்காருவான். ஜாவ் அந்த அறையில இருந்து எந்திரிச்சு அவங்க கிட்ட வந்துட்டு என்ன பண்ண நீ அப்படியே கோவமா கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு நான் குடிக்க வச்சுட்டேன், முன்னாடி எல்லாம் நான் குடிக்கிறப்ப அவ்வளவு கஷ்டப்படுவேன், ஆனா இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் நினைச்சதா அடைஞ்சிட்டேன், ஐயோ எவ்வளவு சந்தோஷம் சொல்லவே முடியல, என்னோட பயம் எல்லாம் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன், இனிமே உனக்கும் எதுவுமே ஆகாது, நீயும் நல்லபடியா இருப்ப, என்னோட இதுவும் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையில கண்ணை மூடிடுவான். நான் கண்ணை மூடினா கூட என் அப்பா அம்மா எல்லாம் இப்ப என் முன்னாடி வந்து சிரிக்கிறாங்க, அவங்க எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரியே நான் இப்ப வாழ ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி சரி வா வந்து பாடு அப்படின்ட்டு ஜா வெண்கி சிங்க தூக்கிட்டு வந்து அந்த பெட்ல படுக்க வைப்பான். அப்ப படுக்க வச்சுட்டு நான் என் அப்பா அம்மாக்கு இத்தனை நாளுக்கு ஒரு கல்லறை கூடி கட்டவே இல்ல, அதுக்கு நம்ம ஒரு இடம் தேடணும், சியான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூட வரையா, நம்ம இடம் தேடி அவங்களுக்கு ஒரு கலரை கட்டலாம் அப்படின்னதும் நிச்சயமா கட்டலாம், நான் உன் கூட வரேன்ப்பா, நீ இப்ப தூங்கு அப்படின்னு சொன்னதும் வெண்கீசிங் எல்லா கவலையும் மறந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஜாவ் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனை பார்த்த மாதிரியே இருப்பான்.
அதுக்கப்புறம் ஜின்யா மலைப்பகுதியை காட்டுவாங்க. அங்க வந்து எல்லாருமே செம ஹாப்பியா இருப்பாங்க. மேரேஜ் நடக்கிறதுக்கான டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அலங்கார பொருட்களும் கொண்டு போவாங்க. அந்த இடத்த பாக்குறதுக்காக வென்கி சிங் ஜாவ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதே நேரம் பனிப்பெண்கள் எல்லாருமே முன்ன போய்கிட்டு இருக்கிறவங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. வணக்கம் தலைவரே, வணக்கம் சாவு மாமா அப்படின்ட்டு சாவு மட்டும் மாமா அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்காக எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வென்கிட்ட கேட்டதும் அவன் எனக்கு தெரியாதே அப்படிம்பா. அதே நேரம் ஜியாங் வென்னி கையை பிடிச்சிட்டு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வருவா. குருஜி மாமா அப்படிங்க, ஓ இது உன்னோட ஏற்பாடுதானா, உன்னாலதான் எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுறாங்களா அப்படின்னதும், ஆமா உன்னை சோம்பேறி நோயாளின்னு கூப்பிடக்கூடாதுன்னு வென்னிங் சொன்னாங்க. அப்ப எப்படி கூப்பிட, என் மாமா என்னோட குருஜிக்கு நீ அண்ணன் வரும் அப்படின்னா மாமா தானே வரும், அதனால அப்படி கூப்பிட்டு அப்படின்னதும், ஏன்னா வயசான மாதிரியா இருக்கும் அண்ணன் கூப்பிடலாம்ல அப்படின்னதும், சரி ஓகே இனிமே அண்ணன்னு கூப்பிடுற ஜாவண்ணா அப்படின்னதும், கரெக்ட் சரி சரி உங்க லாபத்தை உன்னோட வரதட்சணையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு, நீ ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்த மாதிரியே பேசுறையே குறும்புக்கார பொண்ணு அப்படின்ட்டு வென் ஜியாங் கிட்ட சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப செங்லிங்கும் அங்க வந்துருவான். செங்லிங் அங்க வந்துட்டு இவங்களை பார்த்தது, என்ன கல்யாண பொண்ணே மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்துக்கிட கூடாதுல்ல அப்படின்னதும், ஆ அப்படி அதெல்லாம் இல்ல, என்ன நீங்க சொல்லுங்க வென்னிங்க அப்படின்னதும், ஐயோ நான் ஏதாவது சொன்னா ஜியாங் என்ன அடிச்சு போடுவாப்பா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேப்பா அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமா வென்னிங் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி இப்ப அந்த சந்தோஷம் பே எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, நீ இப்ப என்ன பண்ண போற செங்லிங் அப்படின்ட்டு வென் கேட்டதும், நீங்க சொல்லுங்க நான் அதையே தண்டனையா கொடுத்துறேன் அப்படின்னு, உனக்கு என்ன விருப்பப்படுதோ அதையே குடிப்பா, அவங்க ஜெயில தான் இருக்காங்க அப்படின்னதும், ஜெயில இருக்காங்கிறதே பெரிய தண்டனை தான், அதனால அவங்க காலம் முழுக்க ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்னு செங்லிங் சொல்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்பா அப்படின்ட்டு வென் கிசிங் சாவ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி நான் முத ஆளா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம், அதனால நான் போய் சுத்தி பாக்குறேன் அப்படின்ட்டு சாவ் அங்கிருந்து போக, நானும் வரேன்ட்டு வென் போக, குருஜி நீங்க நில்லுங்க நான் நான்கு பருவத்துக்கு போயே ஆகணுமா அப்படின்னதும், ஆமா கல்யாணம் முடிஞ்சா என்ன பொண்ணு வீட்டுல இருப்பாங்க, பையன் வீட்டுக்கு தான் போகணும், நீ கண்டிப்பா போகணும், அதுவும் இல்லாம நான் இந்த மலைப்பகுதியவே மூட போறேன் அப்படின்னதும், அப்ப எனக்கு வென்னிங் வேண்டாம் நான் இங்கேயே இருந்துறேன் உங்க எல்லாரு கூடமே இருந்துறேன் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அடம் பிடிப்பா. அவன் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான், அவன் உன்னோட படையவே தியாகம் பண்ணிட்டு உனக்காக வந்திருக்கான், இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன், நான் ஒரேடியே ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு, அப்படியே நீங்க என்ன வந்து பாப்பீங்களா, அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஜியாங் வென்னோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிடுவா. அப்ப செங்லிங் கிட்ட, இந்த ஈவா எங்க போனாரு, அவர் அதுக்கப்புறம் ஆலையே காணுமே அப்படின்னதும், ஐயோ சொல்ல மறந்துட்டேன், ராங்குவானோட டெட் பாடியை எடுத்து அவங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல புதைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னதும், ஓ அப்படியா சரி அப்படிம்பாங்க. அதே நேரம் ஈபாய காட்டுவாங்க, ஒரு அவுட் சைட் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிப்பாரு. தம்பி இங்க வாப்பா அப்படின்றது, என்ன பணம் கொடுக்குறீங்களா இல்ல இன்னும் ரெண்டு நூடுல்ஸ் கொண்டு வா அப்படின்றதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நூடுல்ஸ் கொண்டு வந்து வைக்க, இவர் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு அவரு ஹேரை பார்ப்பாரு. அழிவில்லாதவனுக்கு கூட அழிவு நெருங்கிக்கிட்டே வருது போல. உலகத்திலேவும் கொடுமையானது என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் வாழ்றதுதான் கொடுமையானது. எனக்கெல்லாம் வாழ்க்கை வராதான்னு ஒவ்வொருத்தவனுங்க சொல்லுவானுங்க. அழிவே இல்லாம வாழ்ந்து பாக்குறப்பதான் அவனுங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டு முடிப்பாரு. அப்புறம் ஜியாங்க காட்டுவாங்க, அவளை மனப்பண்ணா எல்லாரும் சேர்ந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவளை பார்த்துட்டு அந்த பெண்கள் எல்லாருமே, ஐயோ உங்களை பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, எனக்கும் கல்யாணம் ஆசையே வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, உங்களுக்கான வரதட்சணை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா. அப்படியா அப்ப வாங்க போய் பாக்கலாம் அப்படின்ட்டு ஜியாங்க அந்த பனிப்பெண்கள் கூட அங்கிருந்து வேகமா போயிருவா. அப்புறம் வென் அந்த சோக பிசாஸ் ஜிஞ்சோ எல்லாருமே ஒரு ஏகப்பட்ட கிப்ஸா இருக்கும், நகை ஜுவல்ஸ் எல்லாமே உடைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜியாங் கிடையாது, இப்ப நான் இதை உனக்காக கிஃப்டா தரேன், நீ எனக்கு சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னதும், எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நீங்க எல்லாரும் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல, எனக்கு மன்னிச்சிரு நான் உன் கூட என்னால இருக்க முடியாது, அதுவும் இல்லாம நான் உனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நான் இங்க இருக்க கூடாது, நான் ஒரு துரதிருஷ்டசாலி. ஆனா ஜிஞ்சோ எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பா காலம் முழுக்க சரியா, அவன் அந்த அரக்கர்கள் கூட்டத்துலதான் இருக்க போறா அப்படின்னதும், சரி எனக்கு இதை நீங்க குத்தி விடுங்க அப்படின்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஹேர் கிளிப்ப ஜிஞ்சோ வந்து அவ பின்னாடி குத்தி விடுவா. குத்தி விட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதும், ரொம்ப நல்லா இருக்குமா, ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே அப்படின்ட்டு அந்த சோக பிசாசு சொல்லு. ஜிஜோ அக்கா நீங்க இங்கேதான் இருக்க போறீங்களா, அப்ப யூஃபெங் என்னாச்சு அப்படின்னதும், யூஃபெங்கா அது யாருமா அப்படின்ட்டு அவளோட பழைய நினைவுகள் எல்லாமே ஜிஞ்சோ மறந்திருப்பா. அதனால
வென் கிசிங் உன்னோட பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை வந்து முன்னிட்டுவான். அதில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் இது நான் புத்த துறவிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன், இது காதலர்களான ரெண்டு பேரும் கெட்டிக்கிட்டேன்னா அவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும், பிரிஞ்சே போகாதான், நான் இதை வென்னிங்க்கும் கொடுத்துருக்கேன், அவனும் கையில கட்டியிருக்கான் அப்படின்னதும், அப்படியா அப்ப நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அப்படின்னதும் அவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. சரி கட்டி விடுங்க அப்படின்னதும் வென் அவளோட கையில கட்டி விடுவா. அது அவளுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஜியாங் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதே நேரம் வெண்ணிங்க காட்டுவாங்க, வெண்ணிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணி முடிச்சதும் அவனா ரொம்ப கல்யாணங்கிற டென்ஷன்ல இருப்பான். வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க, என்னப்பா எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னதும், இல்ல என்னன்னு தெரியல எனக்கு டென்ஷனா இருக்கும், அதுவும் இல்லாம என் கல்யாணம் இப்படி நடக்கும் அரக்கர்கள் உலகத்துல நான் நினைச்சு கூடி பாக்கல, என் குருஜி என் சித்தப்பா வரலா, அதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப செங்கிலிங், ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஷென் மாமா போய் உங்களோட குருஜியை சந்திச்சிருக்காரு, அப்ப உங்க சித்தப்பா உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா அப்படின்ட்டு எந்திரிச்சுன்னா அவங்க சித்தப்பா எப்படி சொல்லி காட்டுவாரோ அதே மாதிரியே இங்க பாருப்பா நீ நல்லா வாழணும், நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னதும், ஏ விடுப்பா எதுக்கு நீ இவ்வளவு பிரிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் இப்ப சுகமா முடிஞ்சிச்சுல அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜா சொன்னது, சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு வென்கீசிங் போய் அவனோட இருக்கையில உட்காந்துருவான். வா போய் கூப்பிட போகலாம் அப்படின்ட்டு சியாங் வென்னிங் ரெண்டு பேரும் அப்படியே ஜோடி கிளியா சந்தோஷமா பறந்து போவாங்க. வெளியே வந்து வேறக்காரர்கிட்ட கதவை தொடங்க அப்படின்னதும் முரச கொட்ட அந்த டோர் ஓபன் ஆகும். அதே நேரம் வெளியில அமைதிப்படை அந்த சித்தப்பா வந்திருக்க மாட்டாரு, அது குருஜி தான் வந்திருப்பாரு, தன் ஆட்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவாரு. உள்ளக்க வாங்க அப்படின்ட்டு அந்த பூச்சாண்டிகள் உள்ளக்க கூட்டிட்டு போவாங்க. பூச்சாண்டிகளும் அமைதிப்படையும் நல்லா ஜாயின் ஆயிக்கணும், ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க, வாங்க வாங்கன்னு எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல அவங்களும் ரெண்டு பேருமே ஜியாங் வென்னிங் பக்கத்துல நின்று ஏத்துக்கிடுவாங்க. யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப அவங்க சித்தப்பா வராம குருஜியை பார்த்ததும் அவனுக்கு தான் அதிர்ச்சியாயிரும், ரொம்ப ஷாக் ஆயிட்டு குருஜி அப்படின்னு சொல்லிட்டு வேகப்பா முன்னாடி முட்டி போட்டு, என்ன மன்னிச்சிருங்க நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வெண்ணிங் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு தானே உன்ன அமைதிப்படையிலிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தது அப்படின்ட்டு ஜியாங்க பார்த்து சொன்னதும் இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு ஜியாங் பல்ல கடிக்க அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. ஒரு வழியா சியாங்கும் வென்னிக்கும் திருமண ஏற்பாடு நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. வென்னிங் நினைச்ச மாதிரியே அவனோட படையை சேர்ந்த குருஜி ஆட்கள் எல்லாருமே இப்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.